Salatullahi salamullah ala taha rasulillah. Salatullahi salamullah ala yasin habibillah. Salatullahi salamullah ala yasin habibillah. Salatullahi salamullah ala taha rasulillah. Salatullahi salamullah ala yasin habibillah. Salatullahi salamullah ala yasin habibillah. Tawassalna bi bismillah wa bil hadi rasulillah. وكل مجاهد لله بآل البدر يا الله. وكل مجاهد لله بآل البدر يا الله. صلاة Allahi salamullah ala taha rasulillah. Salatullahi salamullah ala yasin habibillah. Salatullahi salamullah ala yasin habibillah. Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah.
والسلام على سيدنا محمد النبي المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأصفياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في نوره وفي وحيه. وقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. جنيتكم سادات ما كره مانبتكم مريادكم يا علماء كره حافظ كره خليفة كره كرانبتكم مريادكم يا என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமியர்களே, முகத்தமிழர்களே, ஷாதுலியா தரீக்காவின் மகாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்த எல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாதுலியா தரீக்கா அல்லாத ஏனைய தரீக்காக்களிலிருந்து இந்த ஷாதுலியா தரீக்காவின் இந்த ஒரு நாள் மகாநாட்டை சிறப்பிப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய ஏனைய தரீக்காக்களின் கண்ணியமான்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் மனிதர்கள் நினைத்தவாறு அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. மனிதர்கள் இவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களால் ஒன்றையுமே சாதித்து முடிக்க முடியாது. அனைத்துமே அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் நடக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒன்றும் நடப்பதும் இல்லை, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காமல் இருப்பதும் இல்லை. எது எப்படி நடந்தாலும் இது அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு மட்டும்தான் நடக்க முடியுமே தவிர அவரவர் நினைத்தபடி எதனையும் செய்துவிட முடியாது. நாங்கள் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், சதக்காக்கள் கொடுக்கிறோம், எத்தனையோ அமல்கள் செய்கிறோம். இந்த ஒன்றுமே நாங்கள் செய்வதில்லை. எங்களால் நினைத்தபடி அப்படி ஒரு அமலை செய்து முடிக்க முடியாது. அல்லாஹு தஆலா எங்களை தெரிந்தெடுக்க வேண்டும், அல்லாஹு தஆலா எங்களை புரட்டி எடுக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் தெரிஞ்செடுத்து யார் யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தானோ அப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லிம்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நடத்தி வருகிறார். அதே முஸ்லிம்களை தான் இன்னும் ஒரு ஆயத்திலே முஃமின்கள் என்றும் சொல்கிறான், முஃமினீன் என்று சொல்கிறான், முஹ்சினீன் என்று சொல்கிறான், முத்தகீன் என்று சொல்கிறான், முதவக்கிலீன் என்று சொல்கிறான், சாபிரீன் என்று சொல்கிறான். எத்தனையோ சாலிஹீன், சித்தீன், சுஹதா, எல்லா மனிதர்கள் தான். அந்த மனிதனுடைய கல்வியின் படித்தரத்தை மையமாக வைத்துத்தான் ஒரு மனிதனுக்கு முஸ்லிம் என்றும் அதே மனித இனத்தை சேர்ந்த கல்வி பரிசுத்தமாக்கப்பட்ட இன்னொருவருக்கு மூமின் என்றும் இன்னொருவருக்கு முஹ்சினி என்றும் முஸ்தகி என்றும் மூகினி என்றும் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே பெயர் வைத்திருக்கிறார். நாங்கள் அனைவர்களும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான லிசானுல் ஹக் என்னும் ஹக்கை வெளியாக்க கூடிய அந்த சங்கையான நாவினால் வெளியான அந்த வஹி அதுதான் குர்ஆனின் பதிவு.